விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கண்மாயில் மூழ்கி பள்ளி மாணவர்கள் இரண்டு பேர் உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்டறியலாம். செந்தில்குமார், என்ன நடந்துச்சு விளக்கமா சொல்லுங்க. உயிரிழந்த மாணவர்கள் பத்தின விவரங்கள் தெரிய வந்திருக்கா? அதாவது சிவகாசி திருத்தங்கள் பகுதியில் அமைந்துள்ளது பெரியகுளம் கண்மாய். இந்த கண்மாயில் அதிகமாக நீர் உள்ள காரணத்தினால் ஏராளமான முதியவர்கள் பெரியவர்கள் என ஏராளமானோர் இந்த பகுதியில் குளிப்பதற்காக வருகை புரிகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்த பகுதியில் குளிப்பதற்கு அனுமதி என்பது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருத்தங்கள் முத்துமாரி நகர் மற்றும் கருப்பசாமி கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் கார்த்திக் மற்றும் யோசேவு உள்ளிட்ட மூன்று பேர் அந்த பகுதியில் குளிக்க சென்றுள்ளனர். குளிக்க சென்ற சிறிது நேரத்தில் மாணவர்கள் யாரும் வெளியில் வராத காரணத்தால் அருகில் இருந்த நண்பர்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக தீயணைப்பு வரவழைக்கப்பட்டு அந்த பகுதியில் சோதனை என்பது மேற்கொண்டதில் மாணவர்கள் சரளமாக மீட்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மாணவர்கள் உயிரிழப்பு குறித்து வழக்கு பதிவு செய்து திருத்தங்கள் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மணிமாறன். தொடர்ச்சியாக அரசாங்கத்தின் தரப்புல வலியுறுத்தப்பட்டு வருது என்னன்னாக்கா, பெரியவங்களுடைய துணை இல்லாம அவங்களுடைய வழிகாட்டுதல் இல்லாம நீர்நிலைகளுக்கு மாணவர்கள் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே தான் வராங்க. இருந்தாலும் இது போன்ற துயர சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்குது. விவரங்களை கொடுத்து மிக்க நன்றி செந்தில்குமார்.